வெல்கம் டே ஸ்டூடெண்ட் டுடே வீ ஆர் கோயின் டு டிஸ்கஸ் சப்போர்ட் லேம்டா ஃபங்க்ஷன் ஆர் அனானிமஸ் ஃபங்க்ஷன் ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷனோட டைப்ஸ் பார்த்தோம் ஃபங்க்ஷன் ஓட டைப்ஸில் யூஸ் அட் டிஃபைன் ஃபங்க்ஷன் பற்றி டீட்டெயிலை பார்த்தோம் அடுத்த டைப்பான அனனிமஸ் ஆர் லேம்டா ஃபங்க்ஷன் பார்க்கலாம் அனனிமஸ் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் எ ஃபங்க்ஷன் தட் இஸ் டிஃபைன் விதவுட் யூ நேம் ஸோ அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னென்னா ஃபங்க்ஷன் டெஃபனிஷனில் ஃபங்க்ஷனோட நேம் இருக்காது நார்மலாக யூஸ் த ஃபங்க்ஷனுக்கு டிஃப்ன்ற கீவேர்ட் கொடுப்போம் ஆனால் இங்கே லேம்டான்ற கீவேர்ட் கொடுப்போம் ஸோ அனானிமஸ் ஃபங்க்ஷன் இஸ் எ ஃபங்க்ஷன் தட் இஸ் டிஃபைண்ட் விதவுட் இன் நேம் வைல் நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிஃபைன்ட் யூஸின் த கீவோர்ட் டிஃப் அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிஃபைன்ட் யூஸிங் த கீபோர்டு லேம்டா அனானமஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் லேம்டா ஃபங்க்ஷன் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய

இதில் யூஸ் பண்ணுற வேரியபுள் அதாவது லேம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற வந்து க்ளோபல் வேரியபுல்லாக தான் இருக்கணும் அது தான் அந்த எக்ஸ்பிரஷனை கொடுக்கணும் சின்டெக்ஸ் லேம்டா keyword arguments கோலன் expression ஸோ ஹியர் லேம்டா இஸ் அ லேம்டா டினோட்ஸ் அனானமஸ் ஃபங்க்ஷன் ஸோ நம்ம நார்மலாக யூஸ் அட் டிஃபென்ட் ஃபங்க்ஷனுக்கு டெஃபுன்ற கீபோர்ட் கொடுப்போம் அனனமஸ் ஃபங்க்ஷனுக்கு இங்கே கீபோர்டு லேம்டா

ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி பார்த்தோன்னா ஸோ லேம்டா ஃபங்க்ஷன் வாங்குற ரெண்டு ஆர்குமெண்ட்டும் ஆட் பண்ணிட்டு வர ரிசல்ட்டில் சம்முன்ற வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறோம் இது கவனித்து பாருங்கள் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது போது ஃபங்க்ஷனோட நேம் பேஸ் பண்ணி தான் கால் பண்ணுவோம் ஆனால் இது நேமே இல்லை அதனால் எந்த வேரியபிளை நம்ம வேல்யூ அசைன் பண்ணுறோமோ அந்த வேரியபிளை யூஸ் பண்ணி தான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள் ப்ரிண்ட் இந்த சம் இஸ் சம் ஆஃப் தேர்ட்டி கம்மா ஃபார்ட்டி யுவர் சம் இஸ் அ வேரியபிள் we are using in the lambda function. So, lambda function, result, variable and the variable, use da, function so நம்ம ரிசல்ட்டை சம்முன்ற வேரியபுல் அசைன் பண்றோம் அந்த வேரியபிளை யூஸ் பண்ணி தான் கால் பண்றோம் ஆர்குமெண்ட் ஒன் அண்ட் ஆர்குமெண்ட் டூ இப்போ தேர்ட்டி ஃபார்ட்டின்றது இங்க வேல்யூ இந்த வேல்யூ எங்க பாக்கணும்னா 30 ஒன்னுக்கு தேர்ட்டியும் so, 2 டூக்கு வந்து ஃபார்ட்டியும் போய் ரிசீவ் ஆகும் அப்படி ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா அது எக்ஸ்பிரஷன் எக்ஸிக்யூட் ஆகும்

டூ ஏ பிளஸ் டென் தட் இஸ் ஏ வேல்யூவை டென் இன்கிரிமெண்ட் பண்ணுறேன் இங்கே என்னது லேம் ஃபங்க்ஷனோட ஆர்க்யூமெண்ட் ஏவோட வேல்யூவை டென் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு எக்ஸில் அசைன் பண்ணுறேன் கால் பண்ணும்போது ஆஃப் ஃபைன் கொடுக்குறேன் அப்போ ஃபைன்ற அசைன் ஆகும் அசைன் ஆயிட்டு முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்பிரஷன் எக்ஸிகூட் ஆகும் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோன்னா ஏ பிளஸ் டென் அப்போது ஃபைவ் பிளஸ் டென் ஃபிஃப்டின்ற ரிசல்ட் வந்து எக்ஸில் ஸ்டோர் ஆகும் அதுதான் அவுட் புட்டாக நீங்கள் பார்க்குறது ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்த்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் ரெண்டு பேராமீட்டர் கொடுத்துருக்கேன் lambda a, b, colon, a, b b அடுத்து வந்து வந்து முன்னாடி வரது function கால் பண்றோம் எக்ஸ் ஆய் கமா சிக்ஸ் அசைன் ஆகும் அசைன் ஆகி முடிச்ச பிறகு எக்ஸ்பிரஷன் இன்ட்டு சிக்ஸ் தேர்டின் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் மூணு பேராமீட்டர் இருக்கு பாருங்க parameter இருக்கு டு லேம்டா equal to பி கமா சி ஸோ இப்போ மூணு parameter இருக்கு அது அதுக்கு அடுத்ததான் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அதை மூணு வேலியூ ஆட் பண்ணுறோம் ப்ரிண்ட் எக்ஸா ஃபைவ் கம்மா சிக்ஸ் கம்மா டூ இப்போ ஏல ஃபைவும் பியில் சிக்ஸும் சியில் டூவும் ஸ்டோர் ஆகும் சம்மேஷன் ரிசல்ட் ஃபைவ் பிளஸ் சிக்ஸ் ப்ளஸ் டூ அது எக்ஸில் அசைன் ஆகும் அதுதான் அவுட் புட்டில் நீங்கள் பார்க்குறது தேர்ட்டின்ற ரிசல்ட் ஸோ இதுதான் வந்து ஒரு லேம்டா ஃபங்க்ஷனோட ஒர்க்கிங் பிரின்சிபல் ஃபஸ்ட்டு லேம்டான்றது அனானமஸ் ஃபங்க்ஷனோட கீபோர்டு அடுத்து வர்றது ஆர்கியூமெண்ட் கோல்னு அடுத்து வர்றது எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட்டு தான் வந்து நம்ம அசைன் பண்ற வேரியபுள் ஸ்டோர் ஆகும் சோ எந்த வேரியபுல்ல அந்த லேம்டா ஃபங்க்ஷனோட ரிசல்ட்டை ஸ்டோர் பண்றமோ அந்த வேரியபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம்